எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரே வருஷத்தில் எப்படி டைப் ரைட்டிங்கும் ஷார்ட்டனும் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சின்ன சஜஷன் தரேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த சஜஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், ஆறு ஆறு மாதமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் ஜாயின் பண்ணணும். அதாவது தமிழில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடக்கூடாது, நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட்டன் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு இங்கிலீஷ் ஜூனியர் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது டைப் ரைட்டிங்லேயும் இங்கிலீஷ், ஷார்ட்டன்லேயும் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ரெண்டுலேயுமே இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அடுத்த ஆறு மாதம் எப்படி பண்ணணுன்னா, டைப் ரைட்டிங்கில் நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் ஜூனியர் பண்ணியிருக்கனால டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக டைப் பண்ண வரும். ஸோ ஸ்பீடை மட்டும்தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. அதாவது ஜூனியருக்கும் சீனியருக்கும் ஸ்பீடு மட்டும்தான் அதிகபட்ச வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும். பட் ஆனால் அடுத்த ஆறு மாதத்தில் புதுசாக நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, டேரெக்டாக தமிழ் சீனியர் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழில் ஜூனியர் பண்ணி சீனியர் பண்ணக்கூடாது, டேரெக்டாக தமிழில் சீனியர் பண்ணணும். அப்படி நீங்கள் டேரெக்டாக தமிழில் சீனியர் பண்ணுனீங்க அப்படின்னா, ஒரே வருஷத்தில் உங்ககிட்ட இங்கிலீஷ் சீனியரும் கையில் இருக்கும், டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த தமிழ் சீனியர் ஆறே மாதத்தில் பாஸ் பண்ண முடியுமா சீனியர் டேரெக்டாக அப்படின்னு கேட்டால், அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா தரேன். நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு மாதத்துலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு அதாவது ஸ்பீடு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கஷ்டத்தோட கஷ்டமாக ஒரு டெய்லி ஒரு அரை மணி நேரம் தமிழோட ஃபிங்கரிங் பாதி புக்னாவது நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். பாதி புக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உடனே மறுபடியும் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே மீதி பதினஞ்சு நாளுக்குள்ளேயே பேலன்ஸ் இருக்க அந்த ஃபிங்கரிங் புக்கே முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்த இருக்க ஆறு மாதத்தில் நீங்கள் தமிழ் இது ஸ்பீடு மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் சீனியரும் பாஸ் பண்ணிட முடியும், இங்கிலீஷ் சீனியரும் டைப் ரைட்டிங் உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். ஸோ கவலையே படாதீங்க, ரெண்டுலேயுமே ஒரே விஷயத்தில் உங்கள் கையில் சீனியர் வந்து இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஷார்ட்டனை என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்டனில் இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதே ஸ்பீடை நீங்கள் விட்டுறாமல் ஜூனியருக்கும் சீனியருக்கும் ஸ்பீடு மட்டும் தான் வித்தியாசம். ஸோ உங்களால் பாஸ் பண்ண முடியுமான்றது அது உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் உங்களால் ட்ரை பண்ண முடியும். நீங்கள் அந்த ஸ்பீடை விடாமல் டச்சுக்கு ஸ்பீடு எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீடாக நீங்கள் எழுதுறது உங்களோட தமிழ் சீனியர் நீங்கள் எழுதுறதுக்கும் அந்த ஸ்பீடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷை நீங்கள் விட்டுறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் முடிச்சுட்டேன், தமிழ் மட்டும்தான் படிப்பேன், இங்கிலீஷ் படிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் படிக்கணும். சும்மா ஒரு மணி நேரம் டெய்லியும் உங்களுக்கு தெரிஞ்ச டச் விடாமல் இருக்கிறதுக்காக அந்த இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து நீங்கள் தமிழ் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்தில் நீங்கள் தமிழ் சீனியரை டேரெக்டாக எழுதணும். அதாவது எப்படின்னா, டைப் ரைட்டிங் நான் சொன்ன அதே ரூல்ஸ் தான். அஞ்சு மாதத்தில் நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் ஓரளவுக்கு எழுத ஸ்பீட் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழோட போர்ஷன், அதாவது புக்கு எக்ஸசைஸ் புக் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸசைஸ் புக்கை நீங்கள் கொஞ்சம் ஒரு பாதினாவது முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி முடியல, எனக்கு இங்கிலீஷே ரொம்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா, தயவுசெய்து தமிழ் அந்த ஆறு மாதம் தொடவே தராதிங்க, வெறும் இங்கிலீஷ் ஜூனியர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸசைஸ் புக்கு தமிழ் ரொம்ப எழுதுறது ரொம்ப ஈஸி. அது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டிங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே எழுதி முடிச்சிடலாம் வந்து எக்ஸசைஸ் புக்கெல்லாம். ஸோ கவலையே படாதீங்க, ஈஸியாக தமிழ்லையும் சீனியர் முடிச்சிட முடியும், இங்கிலீஷ்லேயும் உங்களால் ஜூனியர் முடிச்சிட முடியும் ஒரே விஷயத்துக்குள்ளே. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் எல்லாமே இருக்குது. இந்த இன்பிட்வீனில் இந்த ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி படிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இதை பண்ணவே ஒரு நாளோட 80% நாள் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் பாஸ் பண்ணணும் இது ரெண்டையும் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டான வழியாக இருக்கும். ஏன்னா அதையும் படிச்சுட்டு இதையும் படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் அதை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சிஓஏ. ஸோ இந்த சிஓஏ கண்டிப்பாக படிச்சிருக்கணுமான்னு கேட்டால், ஸோ ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னால் முடியலன்ற பட்சத்தில் இந்த சிஓஏ வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிஓஏன்றது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகும்போதே கம்பல்சரி இருக்கணுன்றதில்ல, நீங்கள் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கூட அந்த சிஓஏ எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிஓஏ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த உங்களோட கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது இதை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அவாய்டிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஆக்சுவலாக இப்போது ஷார்ட்ஹேண்ட் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ன்றது ரொம்ப வரும். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப நாளாக தமிழ் எழுதாமல் இருந்திருப்பீங்க, ஸோ இங்கிலீஷில் ரொம்ப நாள் ரிட்டனில் எழுதாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கெலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அதாவது டைப் ரைட்டிங்கும் ஷார்ட்டனும் போத்தாக படிக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஸ்பெல்லிங் டெய்லியும் பார்த்து பார்த்து அதை அடிக்கும் போது, ஃபிங்கரிங் அடிக்கும்போதோ இல்லை வந்து ஸ்பீட் அடிக்கும்போதோ நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் படிக்கும்போது நீங்கள் அதை அந்த வேர்டையும் அப்படியே ஸ்பெல்லிங்கே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் அங்கே மனப்பாடம் பண்ணுற அந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு
ஷார்டனில் உங்களுக்கு ரொம்ப எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைப் ரைட்டிங் அடிக்கிறவங்க டைப் ரைட்டிங்கை வெறும் பார்த்து மட்டும் அடிக்காமல் அதோட ஸ்பெல்லிங்கையும் கொஞ்சம் மக்கப் பண்ணிவிட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்டன் எழுதும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைண்டாக பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.